நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார், 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார். உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி, அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதே நாம இன்று சரியான கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம். அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறார். இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிக அவருடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள், தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு, ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தவறாக போயிடும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி, தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக, கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம், உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும். எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம தவறாக போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.